ஆடவன் மலை வாயிலே சாய்ந்து விட்டான். கங்கு சூழ்ந்தது, இரவு வளைத்தது, எல்லோரும் தூங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு இளைஞன் கணிப்பொறியிலே தட்டச்சு செய்து கொண்டிருந்தான். விதியே விதியே என் செய்ய நினைத்தாயோ என் தமிழச்சாரியை என்று தன் மரண சாசனத்தை எழுதிவிட்டு, இது உங்கள் கைகளிலே கிடைக்கிற பொழுது நீங்கள் அவசரமாக வேலைக்கு போய்கொண்டிருப்பீர்கள் என்று எழுதி, கர்மஸ்திரியாக இருந்த தன் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மரண சாசனத்தை எழுதிவிட்டு, மறுநாள் காலையில் போய் வருகிறேன் என்று தன் தங்கையிடம் விடைபெற்றுக் கொண்டு சென்று, சாஸ்திரி பவனிலே தன் உடம்பின் மீது 5 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு படித்தானே, நெருப்பிலே கருகிறானே முத்தியகுமார், அவனை போல 19 பேர் தங்களுடைய உயிர்களை தந்தார்களே, ஆக உணர்ச்சி தமிழ்நாட்டிலே செத்து போய்விடவில்லை என்பதை நிலைநாட்டி காட்டிய முத்துக்குமார் உள்ளிட்ட அந்த உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு என் வீர வணக்கத்தை முதலிலே வழங்கிவிட்டு, ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு ஒருங்கிணைக்கும் ஈழத்தமிழருக்கு விடியல் தமிழ் மக்கள் கோரிக்கை மாநாட்டினுடைய தலைவர், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அருமை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, நோக்க உரை ஆற்றிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பின் தயோதா மணி அவர்களே, அஜந்தா எல்லோரா குகைகளுக்கு சென்று ஓவியங்களை பார்க்கலாம், சிற்பங்களை பார்க்கலாம் என்றால் ஒரு இன படுகொலையை அப்படியே சிற்பங்களிலே சித்தரித்து ஈழத் தமிழர்களை உலகத்திலே இருக்கிறவர்களே வாருங்கள், எங்கள் உற்றார் உறவுகள் தொட்டுக்கூடிய உறவுகள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பதை பாருங்கள் என்று புள்ளி வாய்க்கால் முற்றத்தை ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பிய கோயில் இருக்கக்கூடிய தஞ்சை திருநகரிலே அமைத்து உலகம் போராவிலும் ஈழத் தமிழ் உணர்வை எடுத்துச் சென்ற என்னுடைய ஆர்வியர் அண்ணன் உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் பழநெடுமாறன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆளுமைகளே, அமைதியும் கவனமும் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, அருமை தம்பிமார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, சிறந்தாழ்ந்த வணக்கம். நன்றி மறக்கவில்லை கவிஞர் காசி ஆனந்தன் எழுதினார், அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகிறோம் நாங்கள், எங்கள் உடம்பில் ஓடும் செங்குருதி உங்கள் சோரல்லவா என்று எழுதினார். அப்படி இந்த தமிழகம் அவர்களை அரவணைத்தது, அவர்களை பாதுகாத்தது, அந்த ஈழத்தமிழர்களுக்கு விடியல் தொலைவிலே இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் தனி ராஜ்யமாக இருந்தார்கள், தனி அரசாக இருந்தார்கள், தமிழ் கோற்றம் அமைத்திருந்தார்கள். ஈழத்தமிழர்களுடைய தனி கோற்றம் என்பது மற்ற நாடுகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விதத்திலே இருந்தது. எப்பொழுது 1619 போர்த்துகீசியர்கள் வருகையின் வரை, அதன் பிறகு ஒல்லாந்தர்கள், அதற்கு பிறகு பிரித்தானியம், அவர்கள் கைகளிலே
இது அவர்களுடைய தலைவிதி போய் சிக்கிக் கொண்டதற்கு பின்னர் ஒன்றாக இருந்த தமிழீழத்தை இரண்டு பகுதிகளாக கிழக்கென்றும் வடக்கென்றும் பிரித்து அந்த கொடுமையை செய்த பிரித்தானிய அரசு இராணுவ ரீதியாக கடற்படை வான்படைக்கு இது கேந்திரமான பகுதி என்று நெப்போலியன் சொன்னதை இங்கே சுட்டிக்காட்டினார்களே, அதை போல இந்த டெல்லியிலே இருந்த மையத்தை இராணுவ மையத்தை கண்டிக்கு மாற்றினார் பிரித்தானியன். அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தீவில் 1948 பிப்ரவரி 4 பிரித்தானியர்கள் வெளியேறியதற்கு பிறகு அவர்கள் அடிமை நுகத்தடியிலே தமிழர்களை பூட்டி வைத்து தமிழர்களுக்கு அதிகாரம் கொடுக்காமல் சுந்தரராஜன் ஏமாந்து போன காரணத்தினாலே கடற்கரையோரத்து சிங்களர்களிடம் அதிகாரத்தை கொடுத்து பின்னர் சுந்தரராஜன் உணர்ந்தாலும் கூட இலங்கை தமிழர் காங்கிரஸ் தலைவர் டிஜி பொன்னம்பலம் 50-50 என்று சொல்ற பொன்னம்பலம் அவர்களோடு உடன்பாடு வைத்துக் கொண்டாலும் அவரையும் ஏமாற்றி சேரநாயக அவருடைய அமைச்சரவையிலே பொன்னம்பலம் அமைச்சராக அவருடைய வரலாறு மாறிய அந்த காலகட்டத்தில் இங்கே அங்கே இலங்கையிலே தமிழர் கட்சி உதயமாயிற்று. ஈழத்து காந்தி என்று அழைக்கப்படுகிற தந்தை செல்வா அதற்கு தலைவரானார். காலிமுக திடலை பற்றி சொன்னார்களே, அங்கே அறவழி போராட்டம் நடத்திய தமிழர்களுடைய தலைகள் பிளக்கப்பட்டன, குண்டாந்தடிகள் கபாலங்களை பிளந்தன, ரத்தம் ஆறாக ஓடியது. அப்படி ஆரம்பித்த அந்த வன்முறை அதோடு நிற்கவில்லை. ஆலயங்களை சூறையாடினார்கள், பெண்களின் கற்பை சூறையாடினார்கள், தமிழர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். தொடர்ந்து தாக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே உரிமை கேட்டு போராடிய தமிழர்களோடு பண்டாரநாயகா ஒப்பந்தம் போட்டார். பண்டாரநாயகாவும் செல்வாவும் போட்ட அந்த ஒப்பந்தத்தை அவர் குப்பை தொட்டியிலே கிழித்தெறிந்தார் 1956. அதற்கு பிறகு 1965 சேரநாயகா செல்வா ஒப்பந்தம், அதற்கும் அதே கதி ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தமும் கிழித்தெறியப்பட்டது. அதை போலத்தான் 1987 ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனையும் போட்ட ஒப்பந்தமும் காற்றிலே போயிற்று. அவன் சொன்னார், இரண்டு மாநிலங்களையும் இணைப்பதற்கு வாக்கெடுப்பு நடத்துவோம் என்று ஒப்பந்தத்திலே கூறிவிட்டு 30 நாளே சொன்னார், அந்த இணைப்பை எதிர்த்து நான் பிரச்சாரம் செய்வேன் என்று கூறினார். சுதுமலை கூட்டத்தில் மேலுக்கு பிரபாகரன் அவர்கள், உலகில் அவருக்கு நிகராக படை அமைத்தவன் வரலாற்றிலே யாருமே கிடையாது. சேகுவேராவை பாராட்டுகிறோம், போசிமனை பாராட்டுகிறோம், பாராட்டுகிறோம். எந்த நாட்டினுடைய உதவியும் இல்லாமல் வான்படை கடற்படை தரைப்படை அமைத்து 7 அணு ஆயுத வல்லரசுகளை இந்தியா உள்ளிட்ட 7 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத பலத்தை எதிர்த்து போராடிய மாவீரன் பிரபாகரன் அவர்கள் அவர்கள் இனி போராட்டத்தை எந்த வழியிலே கொண்டு செல்வது என்று தமிழர்கள் நினைத்த போது பற்றுக்கோட்டையிலே பண்டாரத்திலே அனைத்து தமிழர் அமைப்பையும் சேர்த்து தந்தை செல்வா தீர்மானம் நிறைவேற்றினார். இனி சகவாழ்வு சாத்தியம் இல்லை. சுதந்திர இளமை உள்ள சமய சார்பற்ற ஒரு குடியரசு அது தமிழர்களுக்கு வேண்டும் என்பதை அவர் பிரபாகரன் அதை ஏற்றுக்கொண்டு இதனை இளைஞர்கள் இனி முன்னெடுத்து செல்வார்கள் என்று தந்தை செல்வா சொன்னதை வட்டக்கோட்டை தீர்மானம், அந்த வட்டக்கோட்டை தீர்மானம் தான் நமக்கு அடிப்படை. காங்கரா காத்தா என்று சொல்லப்படுவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தின்படி தமிழர்கள் சிங்களவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. இப்பொழுது அங்கே கலவரம் நடக்கிறது, அங்கே போராட்டம் நடக்கிறது. மகிந்த ராஜபக்சேயினுடைய முறையிலிருக்கு ஆபத்து வருகிறது.
கோத்தபய ராஜபக்சே அதிபராக நீடிக்க முடியாது என்று கற்பனையிலே இருக்க வேண்டாம், கனவுகளிலே இருக்க வேண்டாம். ரெண்டு நாட்களுக்கு முன்னாலே அதிசாமி மந்திரி பதவி ஏற்றுக்கொண்டு தனக்கு பதவி வேண்டாம் என்று சொன்னவன் அடுத்து 24 மணி நேரத்திலே மீண்டும் போய் பதவி ஏற்றுக் கொண்டார். அவர்களை பொறுத்தமட்டில் இலங்கையிலே இருக்கக்கூடிய இன்றைய நிலைமை இப்படியே நீடிக்காது. இந்த 2 மாதத்திலே மாத்திரம் 17,500 கோடி ரூபாய் இந்தியா கொடுத்திருக்கிறது. இன்றைய காலை பத்திரிகைகளை பாருங்கள், 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இலங்கைக்கு அனுப்பப்படுகிறது, 36,000 டன் இடீசல் அனுப்பப்படுகிறது. எங்கே? இலங்கைக்கு. இலங்கைக்கு இவ்வளவும் செய்துவிட்டு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது, 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது, ஐநாவினுடைய வார்ஷிகி டாலிஸ்மேனும் ஸ்டீவன் ராட்னரும் சுகாவும் ஆய்வு செய்து 1,37,000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், பட்டினி போட்டு கொல்லப்பட்டார்கள், மருத்துவமனைகளிலே குண்டுகள் வீசி செல்கள் வீசி ஆகாயத்திலிருந்து குண்டுகளை பொழிந்து கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு பசியாலும் பட்டினியாலும் தவிக்கிறார்கள் என்று இங்கே பல பேர் வருத்தப்படுகிறார்கள். நான் அவர்கள் பட்டினி கிடக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. பசித்தவர்களுக்கெல்லாம் அடுத்த அன்னத்தை கொடுத்த மணிமேகலை காப்பிய பேசுகிற தமிழ்நாடு அன்னத்தை கொடுத்து அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்று உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பழமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அவர்களை பட்டினி போட்டு சாகடிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு துடிக்கின்ற இந்த அரசு அதுக்கு 1.5 லட்சம் தமிழர்கள், 1,37,000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அப்பொழுது பட்டினியால் செத்தவர்கள் எத்தனை பேர், பசியால் தன்னுடைய தாய் தகப்பர் பசியால் துடித்து மரண வேதனையில் இருக்கிற பொழுது அவரை அழைத்துக் கொண்டு போக முடியாமல் துடித்துக் கொண்டு நடந்து சென்றவர்கள் எத்தனை பேர், மருத்துவ சாலைகள் மீது குண்டுகள் வீசப்பட்ட போது வடிந்தவர்கள் எத்தனை பேர், 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, அப்பொழுது இந்திய அரசுக்கு மனச்சாட்சி இல்லையா? இந்திய அரசு அந்த படுகொலையை ரசித்ததா? அந்த படுகொலையின் போது துடித்ததன் காரணமாகத்தானே முத்துக்குமார் போன்றவர்கள் தீ குளித்து வழிந்தார்கள். அந்த உணர்வு சென்று போய்விடவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இலங்கையிலே ஆபத்து வந்துவிடும் அதிகாரத்திற்கு அவர்கள் கலைந்து சென்று விடுவார்கள் என்று மாத்திரம் நீங்கள் கணக்கு போட வேண்டாம். என்னை பொறுத்தவரை அவர்கள் இதை ஏமாற்று நாடகமாக வைத்திருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்திலே இந்த நாடகம் கலைந்து போகும். அவர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் எந்த கட்சி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, எந்த அதிபர் அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, தமிழர்களுக்கு விரோதமாக இருப்பார்களே தவிர ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த இலங்கை தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்விலே 1951 அக்டோபர் 12 ஜெனோசைட் கன்வென்ஷன், இன அழிப்பு நாசகாரத்தை தடுப்பதற்கான உடன்படிக்கையிலே இலங்கை அரசு கையெழுத்திட்டது. இலங்கை அரசு ஜெனோசைட் கன்வென்ஷனிலே கையெழுத்திட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு ஐநா சபையிலே அது உறுப்பு நாடாக ஆக்கப்பட்டது. இலங்கை உறுப்பு நாடாக ஆக்குவதற்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் முயற்சித்த போது சோவியத் ரஷ்யா தன்னுடைய புதிநாடுகளாகிய சில நாடுகளை ஆக்குவதற்காக அதையும் சேர்ந்து உறுப்பு நாடாக்கியது. இங்கே இருந்து சென்றார்களே தேயிலை தோட்டங்களிலே சென்று பாம்பு தேக்கும் பாம்பு கடிக்கும் தேள் கடிக்கும் ஆளாகி பலியாகி தங்கள் உயிர்களை கொடுத்து ரப்பர் தோட்டங்களை தேயிலை தோட்டங்களை வளர்த்தார்களே அந்த தமிழர்கள், அப்படி அழைத்துக் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் 10 லட்சம் பேர் குடியுரிமை இழந்தார்களே, அதை நினைத்தது ஐநா சபை. 10 லட்சம் பேர் குடியுரிமை இழந்த அதை இலங்கைக்கு
உறுப்பினராகின்ற அந்தஸ்தை கொடுத்தார்கள். இதன் பிறகு தொடர்ந்து தாக்குதல், தமிழர் மாநாட்டிலே 12 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு, இதன் பிறகு வட்டக்கோட்டை தீர்மானம். இந்த வட்டக்கோட்டை தீர்மானத்தில்தான் ஈழத்தமிழர்களுக்கு இறைமை உள்ள, சுயநிர்ணய உரிமை உள்ள ஒரு அரசு அமைய வேண்டும் என்று வந்தார்கள். நான் இலங்கை தீவுக்கு சென்றிருக்கின்றேன். சாதாரணமான முறையிலே செல்லவில்லை, கள்ளத்தோணியிலே சென்றேன் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் என் வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு விரோதமான ஒரு பரிசு இருக்கிறது என்று சொன்னால், அது தலைவர் பிரபாகரன் எனக்கு எழுதி கொடுத்த கடிதம். அந்த கடிதம் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். அதில் இரண்டு நாட்டு கப்பற்படைகளும் மோதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உயிருக்கு ஆபத்து வருவது தெரிந்து கூட மரணத்தை பற்றி கவலைப்படாமல் என்னை காண்பதற்கு வந்தாரே அண்ணன் வைகோபாலசாமி, அதை நினைக்கிற பொழுது 1000 முறை இறக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று எழுதி கொடுத்த கடிதம் இருக்கிறதே, அதை விட ஒரு பெரிய ஒரு பரிசு எனக்கு வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை கவுன்சிலில் ஈழத்தமிழர்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசி முடித்தவுடன் என்னை 6 பேர் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களெல்லாம் இலங்கையினுடைய இராணுவத்திலே தளபதிகளாக இருந்தவர்களாக அவர்களை அங்கே அதிகாரிகளாக போட்டிருக்கிறார்கள். 6 பேரும் சூழ்ந்து கொண்டு என்னை தாக்குவதற்கு முயற்சித்தார்கள். என்னை பேச விடாமல் என்னிடத்திலே அவர்கள் சுற்றி சூழ்ந்த போதும் நான் கொஞ்சம் கூட அஞ்சாமல் பேசினேன். அவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு எனக்கு தெரியும். அதன் பிறகு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து என்னை பாதுகாத்து அழைத்துக் கொண்டு போனார்கள். ஒன்றை மாத்திரம் நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஏதாவது சாதித்திருக்கிறேன் என்று சொன்னால், வயது 70 தாண்டி விட்டது. இனி எத்தனை ஆண்டு காலம் நான் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் சாதித்திருக்கிறேன். இன்றைக்கு உலகம் கூறாக பேசுகிறார்களே, இந்த மேடை முதற்கொண்டு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு என்று அந்த கருத்தை உலகத்தில் முதல் முதலாக ஒரு மேடையிலே வைத்தவன் அடியே வைகோ என்பதையும், அதுவும் பிரசல்ஸிலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொது மாநாடு நடத்தக்கூடிய இடத்திலே நான் பேசுகிற பொழுதுதான் ரெஃபரண்டம் சுட்டி கண்டக்டட். அந்த பொது வாக்கெடுப்பும் ஈழத்தில் மட்டுமல்ல, ஈழத்திலே குடியேற்றப்பட்ட சிங்களவர்களை எல்லாம் வெளியேற்றியதற்கு பிறகு உலக நாடுகளிலே எங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் பரவி இருக்கிறார்களோ அந்த புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்கள் அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது இந்த ரெஃபரண்டம் என்ற சொல்லை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அதுதான் தீர்வு என்று தியாகி தீர்மானம் வாசிக்கிற பொழுது இந்த கருத்தை முதல் முதலாக உலக அரங்கத்திலே வைத்தவன் தான் என்ற பெருமை என் மனதிற்குள்ளேயே ஏற்பட்டது. நான் அதை தற்பெருமையாக சொல்லவில்லை. ஈழத்தமிழர்களுடைய வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்று கருதிய காரணத்தால் இதற்கு என்ன வழி, என்ன மார்க்கம், இராணுவ ரீதியாக இனி போராடி வெற்றி பெற முடியாது. 7 நாடுகளினுடைய இராணுவம் அவர்களை தோற்கடித்து விட்டது. அவர்கள் களத்திலே பின்வாங்கி விட்டார்கள். இனி அவர்களை தோற்கடிக்க முடியாது. இனி ஒரு முறை அவர்கள் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அப்படி என்றால் என்ன முறையிலே அவர்களை பாதுகாப்பது? ஒரே முறைதான், அதுதான் பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பிலே எத்தனை நாடுகள் மறந்திருக்கின்றன? சின்னஞ்சின நாடுகள் எத்தனை நாடுகள் புதிய நாடுகளாக உலகத்திலே மறந்திருக்கின்றன? அதை போல ஈழமும் பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த பொது வாக்கெடுப்பு ஈழத்தமிழர்கள் மத்தியில், புலம்பெயர்வாழ் ஈழத்தமிழர்கள் மத்தியில், உலக இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளிலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியிலே அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சிங்களவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். சிங்களவர்கள் குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்களவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இராணுவம், 2 லட்சம் இராணுவம் அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இராணுவம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். குடியேற்றம் செய்யப்பட்டவர்களும் அகற்றப்பட வேண்டும். இராணுவமும் வெளியேற்றப்பட வேண்டும். இராணுவமும் வெளியேற்றப்பட்டு
குடியேற்றம் செய்யப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு காணாமல் போன தமிழர்களை பற்றி எதுவும் தெரியவில்லை. ஏறத்தாழ 90,000 விதவைகள் ஈழத்திலே இருக்கிறார்கள் என்ற செய்தியை சகோதரி ஆரந்தி சொல்லுகிற பொழுது இவ்வளவு துயரமாக ஒரு இடத்துக்கு ராஜராஜ சோழனும் கரிகால் திருமணத்தாரும் பெருமை சேர்த்த இந்த தமிழ் இனத்திற்கு இவ்வளவு பெரிய சோதனையா என்று நான் கருதி கலங்கியது உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடைபெற்று அந்த பொது வாக்கெடுப்பிலே சுதந்திர தமிழீழம் வளர்கிற போது இத்தனை காலமும் சிந்தப்பட்ட ரத்தம் வீண் போகாது, கொட்டப்பட்ட குருதி வீண் போகாது, செய்யப்பட்ட தியாகம் வீண் போகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் எதனாலே இலங்கை ஒற்றையாட்சி அரசால் 83 கொண்டு வரப்பட்ட 6 திருத்த சட்டம் நீக்கப்பட வேண்டும், அது நிர்பந்தத்தினால் வடக்கு கிழக்கில் தெளிவான தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழீழ கோரிக்கைக்கு எதிராக சத்திய பிரமாணம் செய்ய நிர்பந்திக்கப்பட்ட போது அவர்கள் பதவி துறந்து கடல் கடந்து இந்தியாவின் தமிழ்நாட்டில் புகலிடம் தேடவும் மறுபுறம் இலங்கை அரசு ஆதரவோடு கருப்பு நூலை இனப்படுகொலை தமிழர்களுக்கு எதிராக கட்டமைத்து விடப்படவும் ஈழத்தமிழர்கள் தமிழீழம் நோக்கி ஆயுத போராட்டம் ஒன்றை இறுதி வழி என்ற நிலையில் ஆயுத போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க முன்வந்தார்கள். 6 சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப தற்போது சட்ட நியாயாதிக்கம் பெற்ற அரசின் நடைமுறையோட அரசியல் ஆப்புமுறை அதை நான் வாசிக்கிறேன். இதுதான் பதவி பிரமாணம் அளிக்கிற பொழுது ஐ என்று சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். ஒரு அமைச்சர் பதவி எடுத்தாலும் சரி, ஒரு நீதிபதி பதவி எடுத்தாலும் சரி, ஐ நெடுமாறன் என்று சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள். இதை நான் வாசிக்கிறேன். இங்கே நெடுமாறன் ஆகிய நான் அவர் பெயரே சொல்லுகிறேன். இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் இலங்கையின் ஆழ்புலத்துக்காக தனி அரசு ஒன்று சாதிக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவு அளிக்கவோ ஆக்கமளிக்கவோ ஊக்குவிப்பு அளிக்கவோ நிதி உதவவோ ஊக்குவிக்கவோ பரிந்துரைக்கவோ மாட்டேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத்தியம் செய்கின்றேன். இந்த 6 சட்ட திருத்தம் நீக்கப்பட வேண்டும். அவசர கால சட்டம் நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் நீக்கப்பட்டு ஈழத்தமிழர்கள் குடியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் அங்கிருந்து மீண்டும் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இராணுவம் வெளியேற்றப்பட்டு சர்வதேச நாடுகளினுடைய மேற்பார்வையில் பன்னாட்டு நீதிபதிகளினுடைய மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த இனப்படுகொலை செய்தவர்கள் சர்வதேச நீதிமன்ற கூட்டிலே நிறுத்தப்பட வேண்டும். இந்த இரண்டும் தான் நாம் ரெண்டு கண்களை போல மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது. ஒன்று பொது வாக்கெடுப்பு, இன்னொன்று இனப்படுகொலைக்கு நீதி விசாரணை. இந்த இரண்டும் நடந்தால் ஈழத்தமிழர்களுக்கு வாழ்வு செய்த தியாகம் ஒருபோதும் வீண் போகாது, செய்த கொட்டிய ரத்தம் ஒருபோதும் வீண் போகாது.